هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. بيت إلامل مرنكن روان جاهلية المرنكن ران ينم حديث لي كالت لرند وليتي كالند وطان ينبذي ويت உள்ளத்திலிருந்து இஸ்லாம் போய்விட்டது என ஏன் தீர்ப்பு வழங்குகின்றீர்கள்? இஸ்லாம் என்பது அல்லாஹ் உள்ளத்தில் தான் போடுவான், கழுத்தில் அல்ல என கூறுவது சரியான கூற்றா? கழுத்திலிருந்து வளையம் கலைந்துவிடும் என்பதை கழுத்தை உள்ளமாக நினைத்தது சரியானதா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் நபியவர்களுக்கு ஏவி, நபியவர்கள் நேர்வழி நடக்கின்ற மக்களுக்கு ஏவிய விடயம் கூட்டமைப்பாக ஒரு ஜமாஅத்தாக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதாகும். அந்த கூட்டமைப்பு தான் சுவனம் செல்லும் என்பதையும் நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இவ்வாறு கூட்டமைப்பிலே பைஆ எனும் உடன்படிக்கை செய்து இணைந்து கொண்ட ஒருவர் அந்த ஜமாஅத்திலிருந்து பைஆவை முறித்து வெளியேறுவார் என்றால் மீண்டும் அவர் திரும்பி வந்தாலே தவிர அவரது கழுத்திலிருந்து இஸ்லாமிய வளையத்தை அவர் கலைந்தவராவார் என்ற தீர்ப்பு, இது நாம் கூறுகின்ற தீர்ப்பு கிடையாது. நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வஹி மூலம் பேசக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறிய தீர்ப்பாகும். ஹதீஸை சுருக்கமாக ஹதீஸிலே என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை முதலிலே கவனியுங்கள். அப்படி கவனித்தால் எமது இந்த தீர்ப்பு சரியானதா பிழையானதா என்பதை நீங்களே உணர்ந்து விளங்கிக் கொள்ள முடியும். கூட்டமைப்பாக இருப்பதை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன் என கூறி இந்த ஹதீஸை தொடர்கின்ற நபி அவர்கள், فَإِنَّهُ مَنْ خَرَجَ مِنَ الْجَمَاعَةِ قَيْدَ شِبْرٍ فَقَدْ خَلَعَ رِبْقَةَ الْإِسْلَامِ مِنْ عُنُقِهِ إِلَّا أَنْ يَرْجِعَ. அல்ஜமாத்திலிருந்து யார் ஒரு சான் அளவு வெளியேறுகின்றாரோ அவர் தனது கழுத்திலிருந்து இஸ்லாமிய வளையத்தை கலைந்து விட்டார், அவர் திரும்பி வந்தாலே தவிர என்ற ஃபத்வாவை வழங்குவது நபி அவர்கள். கழுத்திலே இஸ்லாம் இருக்கின்றது என மிக பிழையாக புரிந்து கூட்டமைப்பாக இருப்பதை மறுக்கின்றவர்கள் இங்கே முன்வைத்துள்ள கேள்வியை எம்மிடமல்ல நபியிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல் ஜமாஅத்திலிருந்து அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறக்கூடியவர் இஸ்லாமிய வளையத்தை கழுத்திலிருந்து கலைந்து விட்டார் என கூறியது நபி அவர்கள் ஆவார்கள். நபியுடைய தீர்ப்பை அச்சொட்டாக மக்களிடம் நாம் எட்டி வைத்திருக்கின்றோம். அல்ஜமாத்திலிருந்து வெளியேறிய ஒருவர் முஸ்லிமாக இருப்பாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, நபி அவர்கள் இந்த ஹதீஸை கூறியதும் நபி தோழர்களே கேள்வி தொடுத்தார்கள். இதே ஹதீஸின் தொடரிலே இருக்கின்றது. கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறக்கூடியவர் இஸ்லாமிய வளையத்தை அவர் திரும்பி வந்து இணைந்தாலே தவிர கலைந்து விட்டார் என்று நபி அவர்கள் சொன்னபோது நபி தோழர்கள் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவன் நோன்பு பிடித்து தொழுதாலுமா என்று நபி தோழர்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். நோன்பு விடுத்து அவன் தொழுது
وزعم أنه مسلم نان مسلم என அவன் கூறிக்கொண்டாலும் சரியே என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அப்படி என்றால் இஸ்லாம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய சில வெளிப்படையான செயல்கள் இருக்கின்றன. அதனைத்தான் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்ற போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவன் இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்றால் அதனை உண்மைப்படுத்தும் விதத்திலே வெளிப்படையிலே முஸ்லிம்களுடைய கூட்டமைப்போடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் பைஆ என்று கூறப்படும். அவ்வாறு இணைத்ததன் பிறகு ஒரு மனிதன் ஒரு சான் அளவு அந்த தலைமைத்துவத்திலிருந்து அவன் வெளியேறுவான் என்றால் அவனை இணைத்திருந்த அந்த இஸ்லாமிய வலயம் என்பது அவனை விட்டும் நீங்கிவிடும் என்பதை கூறியவர்கள் நபி அவர்கள். எனவே இதனை தவறான விளக்கம் என கூறுகின்றவர்கள், அதாவது இஸ்லாம் என்பது உள்ளத்தில் உள்ளது கழுத்தில் அல்ல என்று விளக்கம் சொல்லுகின்றவர்கள், அரைகுறை அறிவோடு தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற உலமாக்கள் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்களே. அறிவில்லாமல் உலமாக்களுடைய இடத்திலே அமர்ந்திருப்பவர்கள் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அல்லவா? அவர்கள்தான் இஸ்லாம் என்பது உள்ளத்தில் உள்ளது கழுத்தில் அல்ல என்ற குருட்டுத்தனமான விளக்கத்தை சொல்வார்கள். இங்கே இஸ்லாமிய வலயம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுவது முஸ்லிம்களுடைய இமாமின் கட்டுப்பாட்டிலே அல்ஜமாத்திலே இணைந்திருப்பதால் முஸ்லிமாக இருந்த அவர் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுவதன் மூலம் அவரது இஸ்லாம் முறிகின்றது என்பதைத்தான் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இஸ்லாம் என்பது வெளிப்படையான சில செயல்கள், கட்டாயம் செய்ய வேண்டிய சில செயல்களை செய்யாத போது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இஸ்லாம் நீங்கிவிடுகின்றது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. மிகச் சிறந்த உதாரணம் ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகையை விடுகின்ற ஒருவன் ஷிர்க் குஃபுர் என்ற எல்லைகளை அடைந்து விடுகின்றான் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. வெளிப்படையான செயல்களில் ஒன்றாகிய தொழுகையை விடுவதன் மூலம் உள்ளத்தில் இருக்கின்ற அவனது இஸ்லாம் எப்படி நீங்கியது? இதுதான் உண்மையான இஸ்லாம் என்பது. உள்ளத்தில் இருக்கின்ற நம்பிக்கைகளாக இருந்தாலும் அதனை உண்மைப்படுத்துகின்ற கட்டாயம் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன, அறவே செய்யக்கூடாத சில விடயங்கள் இருக்கின்றன. எனவே உள்ளத்தில் உள்ள இஸ்லாத்தை வெளிப்படையில் செய்ய வேண்டிய ஐவேளை தொழுகையை தொழாத ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்படி பறிபோகின்றதோ இதே போன்று சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவன் ஒரு இமாமின் கீழ் வகியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஜமாஅத்துடன் தன்னை இணைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஜமாஅத்திலிருந்து ஒரு சான் அவன் வெளியேறினாலும் அதன் பிறகு அவன் தொழுதாலும் சரி நோன்பு பிடித்தாலும் சரி தன்னை முஸ்லிம் என கூறினாலும் அவன் நரகின் எரிகொல்லி என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே இஸ்லாமிய வலயம் என்பது உள்ளத்திலே இஸ்லாம் இருக்கின்றது என்பதை அதனை உண்மைப்படுத்தக்கூடிய இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய வெளிப்படையான செயல்கள் இல்லாவிட்டால் அதனை கைவிடுகின்ற போது அந்த உள்ளத்தில் இருக்கின்ற இஸ்லாம் நீங்கிவிடும் என்ற தீர்ப்பை வழங்கியவர்கள் வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் ஆவார்கள். எனவே உள்ளம் என்பதை கருத்து என நாம் விளங்கியதாக இங்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அறிவீனமானதாகும். ஒன்றுபட்ட ஜமாஅத்தின் இமாமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுவதென்பது அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்றான் என்ற தீர்ப்பை நபி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேற வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். வெளியேறிய ஒருவனுடைய இஸ்லாம் களையப்பட்டு விடும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே
சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவர் வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். வகையை பின்பற்றி அதனை கொண்டு வழிநடத்துகின்ற இமாமோடு இணைந்து விட வேண்டும். அந்த இமாமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவர் வெளியேறினால் மீண்டும் அந்த இமாமுக்கு கட்டுப்பட்டு அந்த ஜமாஅத்தோடு இணையாத நிலையில் அவர் மரணித்தால் அவர் நரகின் எரிகொல்லியாக இருப்பார் என்பது நபியுடைய தீர்ப்பாகும். எனவே இஸ்லாமிய வளையத்தை கலைகின்றார் என்பதை உள்ளத்தில்தான் இஸ்லாம் இருக்கின்றது கழுத்தில் அல்ல என புரிந்து விளக்கம் கொடுப்பவர்கள் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்றார்கள். ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக மரணிக்கும் வரைக்கும் உள தூய்மையோடு வகையை பின்பற்றி மரணிப்பதுதான் சுவனம் செல்வதற்குரிய வழி என்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்ற விடயம் மிகச் சரியானதாகும், மிகச் சரியான புரிதலாகும்.